மாணவர்களே, இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயம் சில பேருக்கு சந்தோஷமா இருக்கும், சில பேருக்கு அழுக வரும். ஏன் அப்படின்னு பப்ஜியை பேன் பண்ணிட்டாங்க. பப்ஜியோட லெவல்ஸ் எல்லாம் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. பப்ஜி ஆட் பண்ணாம அப்பா அம்மா எல்லாம் இருக்காங்கல்ல, அப்பாடா என் பிள்ளை புழைச்சிட்டாடா அப்படின்னு சந்தோஷமா இருக்காங்க. சோ பப்ஜி மட்டும் இல்ல, சீனாவோட அப்ளிகேஷன் 118 அப்ளிகேஷன்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் பேன் பண்ணிருக்காங்க, தடை பண்ணிருக்காங்க. என்னென்ன அப்ளிகேஷன், ஏன் தடை பண்ணாங்க, என்ன ரீசன் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு. நீங்க என்ன நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருக்கு, தினந்தோறும் பல நல்ல விஷயங்களை தேடி வரணும் அப்படிங்கிறதுக்காக. பப்ஜி இந்தியாவில் இருக்கக்கூடிய மேக்சிமம் ஆஃப் யூத் பீப்புள் பிளே பண்ணக்கூடிய ஒரு விளையாட்டு அப்படின்னு சொன்னோம். மச்சான் அவனை சுடுறா, மச்சான் அந்த மெடிக்கிட் எடுத்துட்டு வா அப்படின்னு ஹெட்போனை போட்டு நம்ம வீட்டுக்குள்ளே உட்காந்து தட்டிட்டே இருந்திருப்பாங்க. யார்கிட்டனா நைட் 12 மணிக்கு பேசுறேன்னு கேட்டா யார்ட்டையும் இல்லைங்க பப்ஜி கிட்ட விளையாண்டுருங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இல்ல பப்ஜி சாப்பிடறதோட பப்ஜி விளையாடுற பையன் தான் நிறைய பிறந்திருப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் கவர்மெண்ட் ஆப்பு வைக்கிற மாதிரி இதுக்கு மேல இந்தியாவில் பப்ஜி நோடனும் இல்ல, பப்ஜி மொபைல் லைட்டும் இல்ல அப்படின்னு பப்ஜி அப்ளிகேஷன்ஸ் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. பப்ஜி மட்டுமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா இல்ல, 118 அப்ளிகேஷன்ஸ் ஃப்ரம் சைனா பேண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிப்பா என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் கூப்பிட்டு கேட்டா சென்ட்ரல் கவர்மெண்ட் தெளிவா சொல்லிச்சு, அது இந்தியாவின் இறையாண்மைக்கு எதிராக இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் செயல்படுது, இவங்கெல்லாம் இந்தியாவினுடைய சட்ட திட்டங்களை மதிக்காமல் செயல்படுகிறார்கள், அதன் காரணமாக 118 அப்ளிகேஷன்ஸ் நாங்க பேன் பண்றோம், அதுல பப்ஜியும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது மட்டுமான்னு கேட்டீங்கன்னா இல்ல, இந்தியா சைனாவுடைய மோதல் போக்கு ஒவ்வொரு நாளும் அதிகரிச்சுட்டே வருது. லடாக்குடைய எல்லை பகுதியில தினந்தோறும் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் எல்லை போக்குல கடுமையான போட்டிகளும் போரும் வரதான வாய்ப்புகள் இருக்கனால இந்தியா சீனாவுக்கு எதிரான வர்த்தக நடவடிக்கைகளை ஸ்ட்ராங் பண்ணியிருக்காங்க, பேன் பண்ணியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இந்தியாவோட மொபைல் போன்ஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய மேக்சிமம் ஆஃப் த அப்ளிகேஷன் சைனாவோட. நான் ஒரு பெரிய லிஸ்டே வச்சிருக்கேன், அந்த லிஸ்ட்ல தான் 118 அப்ளிகேஷன்ஸ் கண்டுபிடிச்சு இந்த அப்ளிகேஷன்ஸ் பேன் பண்ணணும், சைனாக்காரங்க அவுட் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணி தான் பேனிங் அப்ளிகேஷன்ஸ் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. 118 அப்ளிகேஷன்ஸ் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சரி, இது பப்ஜிக்கு வரும். பப்ஜி விளையாடுறதுனால மட்டும் குழந்தைகள் பல பேர் தான் வாழ்க்கை இழந்துட்டு இருக்காங்க, சில பேர் மாரடைப்பு வந்து இறந்து போயிட்டாங்க, ஒரு குழந்தை சூசைட் பண்ணி இறந்து போச்சு. பஞ்சாப்ல ஒரு சின்ன பையன் 17 லட்ச ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணான் பப்ஜியோட கேம் அப்கிரேட் பண்றதுக்கு, பப்ஜி லேட்டஸ்டா கன் வாங்குறதுக்கு, மிசல்ஸ் வாங்குறதுக்காக மட்டுமே 17 லட்ச ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணா. அப்பாவோட 3 கிரெடிட் கார்டு டெபிட் கார்டெல்லாம் யூஸ் பண்ணி அப்புறம் அவங்க அப்பா காண்டாயி அவனை மெக்கானிக்கா சேர்த்து விட்டார். நம்ம நியூஸ் பேப்பர் அந்த விஷயம் எல்லாம் படிச்சிருக்கோம். ஆன்லைன் கேம்ஸோட கொடூரம் எவ்வளவு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சின்ன எடுத்துக்காட்டா இருக்கு. நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க பப்ஜியை பேன் பண்ணும், பப்ஜி மாதிரி பல ஆப்ஸ் பேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. கவர்மெண்ட் அதுக்காக பேன் பண்ணாங்களான்னு தெரியல, பட் எதுவாக இருந்தாலும் நல்லது நம்மளுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி பப்ஜியை பேன் பண்ணிட்டாங்க. பப்ஜியில 2 ஐட்டம் இருக்குல்ல, 2 டெரிவேட்டிவ்ஸ் இருக்குல்ல, அது ரெண்டுமே இப்ப பேன் பண்ணிட்டாங்க. 2 லைட்டுமே இப்ப வர்றதுல வராது, உங்களால விளையாட முடியாது. நேரத்தில் ஒரு காமெடி பண்ணியிருந்தாங்க பப்ஜி, பப்ஜி விளையாண்டு இருக்கக்கூடிய ஒரு 22 லட்சம் பேர் கண்டுபிடிச்சு இதுக்கு மேலே நீங்க எல்லாம் பப்ஜி விளையாட முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப இந்தியன் கவர்மெண்ட் பப்ஜியே இங்க விளையாட முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுதாங்க கால கொடுமை அப்படிங்கிறது. சரி ஓகே, இது அதோட அரௌண்டான ஓவரால் இன்ஃபர்மேஷன். இந்தியன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் 69 68A பிரகாரம் இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் நாங்க பேன் பண்ண போறோம் அப்படின்னு இந்தியன் கவர்மெண்ட் தெளிவாகவே நம்மளுக்கு சொல்லிட்டாங்க. சரி, எந்த அப்ளிகேஷன் அப்படிங்கிறது அவங்களோட கணக்கா இருக்கும். விசாட் உட்பட பப்ஜி போயிடுச்சு, விசாட் போயிடுச்சு, லூடோ போர்டு. இந்த லாக்டவுன்ல நம்ம கண்டுபிடிச்ச மிக அரிதான விளையாட்டு லூடோவா தான் இருக்கு. ஆனா லூடோவே நாங்க வச்சு தாயத்தை வச்சு விளையாட்டு நம்ம உருட்ட விளையாட்டு தான் நம்ம அங்க போய் படிச்சு அங்க விளையாண்டு இருந்தோம்ல, ஆன்லைன்ல பேஸ்புக்கோட லிங்கேஜ் பண்ணி விளையாண்டு இருந்தோம். லூடோ வேர்ல்ட் உட்பட, பப்ஜி உட்பட, விசாட் உட்பட, டியூவல் ஸ்பேஸ், செல்ஃபி ஹெச்டி கேமரா உட்பட நிறைய அப்ளிகேஷன்ஸ் பேனிங் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. 118 அப்ளிகேஷன் சொன்னேன்ல, 118 அப்ளிகேஷன் சொன்னா எனக்கு வயசாயிடும். அதனால நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டாப் ஆன அப்ளிகேஷன் தான் சொல்றேன், நீங்க நோட் பண்ணிக்கிங்க. ஃபர்ஸ்ட் பப்ஜி, செகண்ட் விசாட், டியூவல் ஸ்பேஸ், அப்புறம் வேற என்னன்னு கேக்குறீங்களா? வேற ரைஸ் ஆஃப் கிங்டம், அதாங்க நம்மளே பையன் எல்லாம் பண்ணி நம்மளே அறுவடை எல்லாம் பண்ணிட்டு இருக்கலாம். ரைஸ் ஆஃப் கிங்டம், ஆப் லாக், வெப் ப்ரௌசர், ஹெச்டி கேமரா, யூ டிக்ஷனரி
கேம் கார்டு, பப்ஜி, அப்புறம் ஆப் லாக் எய்ட் ஆப் அப்படிங்கிற நிறைய அப்ளிகேஷன் பண்ணாங்க. நான் யூ நோட் பண்ணது டாப்பான அப்ளிகேஷன்ஸ் தான் நோட் பண்ணிட்டு வந்தேன். இன்னும் நிறைய அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இருக்கு, லிஸ்ட்டை பாருங்க. இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் உங்க மொபைல் போன்ல இருந்தா நீங்க அன்இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. ஏன்னா கவர்மெண்டே பேன் பண்ணிட்டாங்க. இதுக்கு மேல நீங்க அந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ரூல்ஸ் அண்ட் ரிலேஷன் ஆப்போசிட் நீங்க செயல்படுற மாதிரி ஆயிடும் இல்லையா. கவர்மெண்ட் ஒரு முடிவு எடுத்தா நம்மளும் ஒரு முடிவு எடுக்கணும் அப்படிங்கிற காரணம். இந்த நேரத்து மட்டுமே சீனா ஒரே தாக்குதல் கை கிளப்புல இந்திய வீரர் ஒருத்தர் படுகாயமடைந்தார். சோ இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் பயங்கரமான பிரச்சனைகள் போயிட்டு இருக்கனால வர்த்தகத்தின் மூலமாக சைனா ஆஃப் பண்ண முடியுமா அப்படிங்கிறக்காக இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம்
இந்திய அரசாங்கம் தடை பண்ணியிருக்கு அப்படின்னு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கலாம். இதெல்லாம் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்தால், இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மேக்ஸிமம் ஆஃப் த மொபைல் ஃபோன்ஸ், மேக்ஸிமம் ஆஃப் த கூட்ஸ் அண்ட் அதர் ப்ராடக்ட்ஸ், மேக்ஸிமம் ஆஃப் த அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே சைனாவோட தான். இப்படி நீங்கள் எல்லாத்தையுமே பேன் பண்ணிட்டா நாங்கள் எதை யூஸ் பண்ணுறது அப்படின்னு சில பேர் கேள்வியில் கேட்குறாங்க. அதுவும் நியாயமான கேள்வி தான். உங்கள் மொபைல் ஃபோன் ஓப்பன் பண்ணி பாருங்க, நம்ம ரெட்மி மொபைல் யூஸ் பண்ணால் ரெட்மியோட ஸ்டோராக இருக்கட்டும், ரெட்மியோட ப்ரௌசராக இருக்கட்டும், ரெட்மியோட சோசியல் நெட்ஒர்க்ஸ், இப்படி நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கும், எம்ஐ கால்குலேட்டர் உட்பட. இதெல்லாமே சைனாவோட பேசிக்கெண்ட், அவங்களோட சாஃப்ட்வேர்ஸில் டெலிவரி ஆகக்கூடிய ஒரு விஷயம் தான். இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் பண்ணாலுமே மொபைல் ஃபோனை சாஃப்ட்வேர்ஸில் அங்கிருந்து தான் வருது. இப்படி எல்லாத்தையுமே பேன் பண்ணிட்டா நாங்கள் என்ன தான் பண்ணுறது அப்படிங்கிற கேள்வியும் இல்லாமல் இல்லை. எப்போ நம்ம நாட்டுடைய அப்ளிகேஷன்ஸ் அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணுறோமோ, எப்போ நம்ம அப்ளிகேஷன்ஸ் நம்ம டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோமோ, அப்போ இந்த அப்ளிகேஷன் ஆட்டோமேட்டிக்காக தேவையில்லாம போயிடும். தடை பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது, தடை பண்ணாமல் அதுவே நாட்டை விட்டு வெளியே போயிடும் அப்படிங்கிறதான் என்ன மாதிரி உங்களை மாதிரி பொதுமக்களோட கருத்துக்களை நாங்கள் பார்க்கறோம். எதுவாக இருந்தாலும் அரசாங்கத்துடைய உத்தரவு மதிச்சு இந்த அப்ளிகேஷன் அன்இன்ஸ்டால் பண்ணிங்க, அது மாதிரி யூஸ் பண்ணாதீங்க, டவுன்லோட் பண்ணாதீங்க, பப்ஜி நம்மளுக்கு தேவையில்லை, வாங்கிச்சு நம்ம கிரவுண்டில் போய் விளையாடலாம். உண்மைகளை பகிர்வது கடமை, பேசுவது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இருந்தீர்கள், பல நல்ல விஷயங்கள் டெய்லி உங்களுக்கு தெரிய வரும் அப்படிங்கிறக்காக நன்றி நண்பர்களே.